பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரமத்தகப்பனே, இந்த கிருபையான வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமார் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமார் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என கருமை அருளே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கத்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். மத்திய வேதிய சுவிசேஷம் 19 29 நாம் வாசிப்போம். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்து கொள்ளுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை யாரிடம் எப்போது சொன்னார் என்பதை நாம் அறிவோம். ஒரே ஒரு மீன் கூட பிடிக்க முடியாதபடி பேதுரு தவித்து கொண்டிருந்த போது படகு நிறைய மீன்களை தந்து அடுத்த வினாடியே அதை அப்படியே விட்டுவிட்டு என் பின்னால் வா என்று இயேசு அவனை அழைத்த போது உடனே எல்லாவற்றையும் இழந்து இயேசுவுக்கு பின் சென்ற பேதுரு தான் இப்பொழுது இயேசுவை பார்த்து, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டபோது தன்னையே வெறுத்தவன் தான் சீஷன் என்பதை மறுபடியும் அவனுக்கு போதித்து, என் நாமத்தின் நிமித்தம் நீ எதை இழந்தாலும் அதை 100 நித்திய ஜீவனோடு நீ பெற்றுக் கொள்வாய் என்கிறார். என கருமையானவர்களே, இன்றைய ஆவிக்குரிய ஜனங்களில் சுயத்தை வெறுத்து சீஷர்களானவர்கள் விசுவாசிகளாக மாறுவதில்லை. அதற்கு பதிலாக உலக நன்மைகளை பெற விசுவாசிகளானவர்கள் தான் எல்லாவற்றையும் இழந்து சீஷர்களாக முடியாமல் தலைகீழாக இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனுடைய சமுத்திர தம்மை தாம் நடித்து நம்மை நாமை வருத்த சீஷர்களான பிற்பாடுதான் உபதேசத்தை கேட்டு நாம் விசுவாசிகளாய் மாற வேண்டும். ஆனால் இன்றைக்கு எல்லாமே தலைகீழாய் நடந்து கொண்டிருக்கிறது. முதலில் நம்மையும் நமக்குண்டானவைகளையும் நாம் வெறுத்து சீஷர்களாகி பின்பு வேத கட்டளைகளுக்கும் உபதேசங்களுக்கும் ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாவோமே. இல்லை என்றால் ஆவிக்குரிய வாழ்வு உலக நன்மைகளையே நம்பி கர்த்தரை நோக்கி வருகிறதினாலே தினமும் கடினமாகத்தான் தெரியும். இதை விளக்கும்படியாக எல்லாவற்றையும் இழந்த ஒரு மகனுடைய வாழ்விலே கர்த்தர் எப்படி பெரிய காரியங்களை செய்தார் என்பதை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தராமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. ஊழியம் நடந்து கொண்ட நாட்களிலே, ஆரம்ப நாட்களிலே திடீரென்று ஒரு சகோதரனை தூக்கி கொண்டு வந்தார்கள். அப்படியே படுக்கையில கொண்டு வந்து போட்டாங்க. அவரை கொண்டு வந்து படுக்கையில போட்டப்ப அவங்க கொண்டு வந்தவங்க பெரம்பூர்ல இருந்து கொண்டு வந்திருந்தாங்க. என்ன மாறுதுன்னு கேட்டா, இல்ல அவருக்கு இடுப்பு வந்து விலகி போயிடுச்சு, நடமாட முடியாம இருக்கிறாரு, இவர் ஒரு ஆட்டோ டிரைவர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நாளில் அவர் எப்படி எப்படிப்பட்டவன் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, ரொம்ப வைராக்கியமான ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர், இவர் இங்களை கொண்டு வர்றதே எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா போச்சு, ஆனா இவர் இப்பொழுது நடக்க முடியாமல் போனதினாலே நம்பி வந்திருக்கிறார் என்று சொன்னபோது அந்த நாளிலே அந்த மகனுக்காக ஜெபித்த வேளையிலே கர்த்தர் உடனடியாக இறங்கி அந்த மகனுக்கு பூரண சுகத்தை கொடுத்து அந்த நாளில் அவர் எழுந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு பிற்பாடு ஞானஸ்தானம் பெற்று
சபையிலே மிக முக்கியமான ஒரு அங்கத்தினராக சபையினுடைய அநேக பொறுப்புகளை எடுத்து செய்யக்கூடிய ஒரு மகனாக வந்தார். இதற்கு இடையில என்ன நடந்து பார்க்கும்போது, உங்களுடைய குடும்பம் மிக வைராக்கியமான ஒரு குடும்பமா இருந்ததினாலே அந்த இந்து மதத்தை விட்டு அவங்களால வர முடியாமல் இவரை எதிர்த்து ரொம்ப பிரச்சனைக்குள்ளாக இவர் மாறி கடைசியில என்னாச்சுன்னு பார்க்கும் பொழுது, அவர் வீட்டை விட்டே அவர் வெளியேறக்கூடிய அளவிற்கு மகா பயங்கரமான பிரச்சனைகள் ஏற்பட்டு வீட்டாரால் நெகிழப்பட்ட ஒரு மனுஷனாக சபையிலே வந்து தங்க ஆரம்பித்தார். பின்பு சபையிலே தங்கி ஊழியர்கள் எல்லாம் செய்து கொண்டு சில மாதங்கள் சபையிலே இருந்து கர்த்தருடைய பரிதான கிருபையினாலே சபை மூலமாக ஒரு ஆட்டோ பெற்று அந்த நாளிலே கர்த்தர்கிட்ட வந்ததுனால கர்த்தர் ஒரு பெரிய நன்மை செய்தார் என்ற ஒரு சாட்சியோடு மறுபடியும் போனப்போ அவரை பார்த்து சொன்னேன், பிரதர் ஆண்டவர் மட்டும் விட்டுறாதீங்க, ஆனால் உங்கள் குடும்பத்தார் எப்படியாவது ஆயத்தப்படுத்த பாருங்க, நீங்கள் பட்ட இந்த எல்லா உபத்திரங்களுக்காக, அதாவது இன்றைக்கு நாம் வாசம் பாருங்க, கர்த்தருக்குள்ள வந்த உடனே அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது விட்டவன் எவனோ என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே அவருடைய வாழ்க்கையை அவர் அமைத்துக் கொண்டு கஷ்டப்பட்டதனால அவரை பார்த்து சொன்னேன், இந்த வசனத்தின்படியே நீங்க எதெல்லாம் விட்டு வந்தீங்களோ அதையெல்லாம் மறுபடியா கர்த்தர் உங்களுக்கு 100 மடங்கு அப்படின்னு சொன்னா, விடும்போது எந்த அளவுக்கு அவங்க கிட்ட பிரியமா இருந்தாங்களோ அதை விட பிரியமாய் மாறும்போது இப்ப கர்த்தருக்கு நீங்க பிரியமா இருக்கிறதுனால கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். பிள்ளைகளை நல்லா உங்க பிள்ளைகளுக்கு திருமணமாகும் எல்லா காரியம் நடக்கும். இதற்கு மத்தியில நீங்க மட்டும் உங்கள் குடும்பத்தாரோடு சேர்ந்து கொண்டு மறுபடியும் ஆண்டவரை விட்டு விடாதபடி வைராக்கியமாக இருப்பீர்களே ஆனால் கர்த்தர் நிச்சயமாக உங்க வைராக்கியத்தின் நிமித்தமாய் கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டி கர்த்தர் உயர்ந்த நிலைக்கு உங்களை கொண்டு வருவார் என்று அந்த நாளிலே அவரை ஜெபித்து நாங்கள் அனுப்பி வச்சோம். பிற்பாடு சபையிலே அநேக வருடங்கள் இந்த சபையிலே தான் இருந்தார். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே பிற்பாடு கொஞ்சம் வளர்ந்து பிற்பாடு அவர் சொன்னார், பாச எனக்கு ஆட்டோ ஓட்டுறவங்க மத்தியில எனக்கு மினிஸ்ட்ரி ஆண்டவர் கொடுத்திருக்காரு, நான் வந்து அந்த காரியத்திற்காக நான் போகலாமா சொல்லி போப்பா, ஊழியத்துக்கெல்லாம் ஏற்ப ஏற்ற வகையில் வரும்போது உனக்கு கத்த செய்த நன்மைகளை உன்னுடைய ஜனங்கள் மத்தியிலே ஆட்டோ ஓட்டுநர்கள் மத்தியிலே நீ சொல்லணும்னு நீ விரும்பும் போது தாராளமாக உன்னுடைய சாட்சியை சொல்லி உன்னால என்ன முடியுமோ, இல்லை நாங்கள் நல்ல செய்தியெல்லாம் கேட்டு நல்லா நான் வளர்ந்துருக்கேன் பாஸ்டர், அதனால உண்மையாக ஜனங்க மத்தியில் ஏதோ ஓரளவுக்கு பிரசங்கம் பண்ண கூட என்னால் முடியும் அப்படின்னாரு. பார்த்து செய்யுங்க, கர்த்தருடைய காரியத்தை ரொம்ப அவசரப்பட்டு செய்யக்கூடாது, பொறுமையாக செய்யுங்க, உங்கள் அழைப்பின்படி கர்த்தர் உங்களை நடத்துவாராக என்று சொல்லி அந்த நாளிலே நாங்கள் அனுப்பி வைத்தோம். இன்றைக்கு தேவனுடைய கிருபையினாலே குடும்பத்தில் பிள்ளைகள்லாம் நல்லா படிச்சு ஆனால் அவர் வைராக்கியமாக இன்றைய வரையிலே ஆட்டோ ஓட்டுகிற ஜனங்கள் மத்தியில் ஆட்டோ ஓட்டுநர்கள் அதாவது ஆட்டோ டிரைவர்ஸ் மத்தியில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் மிக உயர்ந்த நிலையிலே சொந்த வீடெல்லாம் வாங்கி இன்றைக்கு அவர் எதையெல்லாம் இழந்தாரோ கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அந்த உறவுகளை எல்லாம் மறுபடியும் பெற்று கர்த்தருக்காக வைராக்கியமாக நிமித்தமாக இன்னைக்கு சொல்லப்பட்ட இந்த வசனத்தின்படி நித்திய ஜீவனுக்கு உண்டான ஒரு மகனாக சகல ஆசீர்வாதங்களோடு என்றும் வாழ்ந்து வருகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோன்றதுனால ஏற்றுக்கொண்டதனுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்னா பரலோகமாக இருக்க வேண்டும். உலக ஆசீர்வாதங்களுக்காக இன்றைக்கு அநேகர் வருகிறதினாலே அது கிடைக்காமல் போனாலே ஆண்டவர் விட்டு தூரம் போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் சீஷர்களே தான் விசுவாசிகளாய் மாற்ற சொன்னாரே தவிர விசுவாசிகளை சீஷர்களாய் மாற்றுவது ரொம்ப கடினமான காரியம். ஏனென்றால் இன்றைக்கு அநேகர் உலக ஆசீர்வாதங்களுக்காக சபைகளுக்கு வருகிறதினாலே ஞானஸ்தானம் பெறுகிறதினாலே அந்த உலக ஆசீர்வாதத்தின் மேலதான் அவளுக்கு நோக்கம் இருக்கிறதே தவிர கர்த்தருக்காக எல்லாவற்றையும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது இழக்க முடியுமா என்பது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கேள்விக்குறியாய் மாறிக்கொண்டிருக்குது. நாம் எவ்வளவு இழந்தாலும் எவ்வளவு தேவசமத்தில் கர்த்தருக்காக நம்முடைய வாழ்க்கையில வைராக்கியமாய் நாம் நின்று இழந்து வாழும்போது அதை மறுபடியும் சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தாவப்பனே, இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையில் அப்படியே உண்மையுள்ளவராக இருந்து உமக்காக நாங்கள் எல்லாவற்றையும் இழக்கும் போது கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மையாய் செய்து இழந்த வீழை 100 மடங்காய் எங்களுடைய வாழ்க்கையில தந்து நித்திய ஜீவனுக்கும் நாங்கள் சுதந்திரவாளிகளாய் மாறும்படியாக கர்த்தர் எங்களை கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. தொடர்ந்து இந்த சாட்சியை கேட்கிற பிள்ளைகள் உமக்காக வைராக்கியம் பாராட்ட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உமக்காக இழக்க அஞ்சாதபடி உற்சாகமாய் இழந்து மீண்டும் அவைகளை உடைய நாமத்திற்கு மகிமையாய் பெற்றுக்கொள்ள நித்திய ஜீவனை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்தீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, எனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக நாளை தினத்திலே கூடி வந்து நாம் சபையிலே கர்த்தரை நாம் ஆராதிப்போம். பிரியமானவர்களே, காட் பிளஸ் யூ, தேங்க்யூ.